தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 33 பேருக்கு கொரோனா பாதிப்பு. பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1629 ஆக அதிகரிப்பு. மருத்துவர்கள் சுகாதார பணியாளர்களை தாக்கினால் 7 ஆண்டுகள் வரை சிறை. அவசர சட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். மருத்துவர்கள் பாதுகாப்பில் சமரசத்திற்கு இடமில்லை என பிரதமர் மோடி திட்டவட்டம். வரும் 27ஆம் தேதி மாநில முதலமைச்சருடன் பிரதமர் மீண்டும் ஆலோசனை. கொரோனா தடுப்பு பணியின் போது உயிரிழந்தால் குடும்பத்திற்கான நிதி 50 லட்சம் ரூபாயாக உயர்வு. குடும்பத்தின் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவிப்பு. கொரோனா தடுப்பு மருந்தை கண்டுபிடிப்பதில் முதற்கட்ட ஆராய்ச்சி வெற்றி. தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் சுதா சேஷையன் தகவல். இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 20,000 தாண்டியது. கொரோனா பாதிப்பு எண்ணிக்கையில் டெல்லியை முந்தியது குஜராத். உலக அளவில் கொரோனா பாதிப்பு 25,80,000 கடந்தது. பலி எண்ணிக்கை 1,79,000 ஆக உயர்வு.